உணவு அரசியல்ல ஒரு எபிசோட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் இன்னைக்கு உணவு அரசியல்ல ஒன்ன பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எள்ளை பத்தி பேச போறோம். எள்ளுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப பெரிய நெருங்கிய தொடர்புங்கிறது இருக்கு. நம்மளுடைய வாழ்வியல்ல கலந்த ஒண்ணு எள்ளு. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மக்கள் யாரு, அவங்க என்னானாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து வந்தவங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தான் சிந்து சமவெளி மக்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பார்த்தீங்களா. இந்த கேள்விக்கான ஒரு பதிலை நமக்கு எள்ளு சொல்லித்தரும். அது மட்டும் இல்லை, பீஃபுடைய உணவு அரசியலுக்கும் எள்ளுடைய உணவு அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் ஒன்று இருக்கு. இப்படி எள்ளை பற்றி இருக்கக்கூடிய பல புதிர்களை தான் இன்னைக்கு நாம பிரித்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நாம சுவைக்க போறது எல். தமிழ்ல எள்ளுக்கு நெருங்கிய தொடர்புங்கிறது இருக்கு. ஏன், நிறைய பேர்கள் கூட நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாளன், எல்லார், இந்த மாதிரியான பேர்கள்லாம் எள்ளுல இருந்து வந்ததுதான். அதே மாதிரி தமிழ்ல நிறைய பழமொழிகளும் எல்லை சார்ந்து இருக்கு. எல்லா இருந்தாலும் ஏழா பகுத்து உண்ணணும், இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற மாதிரியான பல பழமொழிகள் இருக்கு. இப்படி பழமொழிகள் சார்ந்தே எள்ளுங்கிறது பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு எள்ள நம்ம வாழ்வியல்ல ஒன்னா கலந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பழமொழிகள்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கு, ஏன கேத்த எள்ளுருண்டைங்கிற மாதிரி. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, எள்ளுருண்டை தான் ரொம்ப ஈஸியா கம்மியான விலைக்கு கிடைக்கும், அதனால ஏழைக்கேத்த எள்ளுருண்டப்பா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட அர்த்தம் வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டான அர்த்தம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடை சொல்லுவாங்க. இதுல ஊட்டிங்கிறது வேல்யூ ஆடடான வார்த்தை. ஊட்டிக்கு ஈக்குவலா ஏற்காடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதே மாதிரிதான் ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படிங்கிறது, எள்ளுருண்டைங்கிறது அவ்வளோ வேல்யூவான ஒன்றா அப்போ பார்க்கப்பட்டுச்சு. ஏழைக்கேத்த எள்ளுருண்டைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நினச்சிக்கணும் அப்படிங்கிறதான் அதோட உண்மையான அர்த்தமாகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு பொருளாவா எள்ளுங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு பொருளாக தான் எள்ளுங்கிறது வரலாறு முழுக்க இருந்திருக்கு. இப்போ எள்ளுடைய வரலாறுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்ப்போம். எள்ளுங்கிறது எங்கே பிறந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எள்ளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தான், ஆப்பிரிக்காவில் இருந்து தான் அது உலகம் முழுக்க பயணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை, மிடில் ஈஸ்ட் தான்ப்பா எள்ளு பிறந்த இடம், அங்கேருந்து தான்ப்பா எல்லா இடத்துக்கும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, எள்ளுங்கிறது பிறந்தது இந்தியாவில் தான். இந்திய மண்ணில் தான் முதல் முதல்ல காட்டு பயிராக இருந்த எள்ளை வீட்டுக்கு ஏற்ற நாட்டு பயிராக மாற்றின முதல் மனிதன்கிறவன் இருந்தான். இந்த எள்ளுங்கிறது எப்போத்துலேருந்து இந்தியாவில் பயிரிடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அதோடைய சயின்டிஃபிக்கல் நேம்லேருந்தே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எள்ளுடைய சயின்டிஃபிக்கல் நேம் அப்படிங்கிறது சீசேம் இண்டிகம். இதில் இந்த இண்டிகம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இந்தியாவில் இருந்து பிறந்தது தான் இந்த எள்ளு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் சீசேம்னு சொல்லப்படக்கூடிய எள்ளுக்கான காட்டு பயிர்கள் இருக்குல்ல, அது பல வெரைட்டிஸில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வெரைட்டி இருக்குது, அதோட பேர் சீசம் மலபாரியம், இல்லைன்னா சீசம் முலாயனம். இந்த ரெண்டுமே இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் பாகிஸ்தான் பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு காட்டு பயிராக இருந்திருக்கு, இருக்குது. அங்கே இருந்து வந்தது தான் இந்த சீசேம் இண்டிகம் அப்படிங்கிறது. பல வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் பயிரிட செய்யப்பட்ட இந்த எள்ளுங்கிறது அங்கே இருந்து தான் உலக நாடுகளுக்கு பயணிச்சிருக்கு, அதாவது வணிக ரீதியாக கொண்டு போகப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா அங்கே அது பயிரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க. இதில் இந்தியாவில் தான் இது பூர்வீகமாக இருந்தது அப்படிங்கிறத எதில் இருந்துலாம் தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறதுக்கு வருவோம். இப்போத்திலிருந்து சுமாராக 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நாகரிகம் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பெற்ற பொருட்களில் எள்ளு, அதாவது எள்ளின் எச்சம்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே எள்ளுங்கிறத பயிரிட்டு அதை உணவாக எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அங்கே இருந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து தான் வணிக ரீதியாக மெசபோட்டோமியாவுக்கு இந்த எள் அப்படிங்கிறது பயணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டைய எகிப்தியர்களுக்கும் இதே பகுதியிலிருந்து தான் வணிக ரீதியாக இந்த எள் அப்படிங்கிறது பயணப்பட்டிருக்கு.
சுமாராக கிமு 2000 காலகட்டத்தில் இந்த வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. சரி, இங்கேருந்து தான் இந்த வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, எல்லை பற்றின பழமையான மொழிகள்லேருந்து வார்த்தைகள்லேருந்து நாம் புரிஞ்சிக்க முடியும். பண்டைய சுமேரிய மொழியில் எல்லை குறிக்கிறதுக்கான சொல் என்ன தெரியுமா இருந்துச்சு? இழு அப்படின்னு இருந்துச்சு. அதே சமயத்தில் பண்டைய அக்காடியன் மொழியில் இந்த எல்லை குறிக்கிறதுக்கான சொல்லுங்கிறது எள்ளுன்னே இருந்திருக்கு. இந்த இழு எள்ளு அப்படிங்கிறது எந்த சொல்லுலேருந்து அங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத இப்போவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கரெக்ட், தமிழில் இருக்கக்கூடிய எல் அப்படிங்கிற சொல்லுலேருந்து தான் இந்த வார்த்தைகள் அங்கே பயன்பாட்டுக்கு போயிருக்கு. அப்படி பார்த்தோன்னா இந்திய மண்ணில் எல் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருந்து தான் இந்த நிலப்பரப்புக்கெலாம் இந்த எல் அப்படிங்கிறது பயணம் செஞ்சுருக்கு. அதே மாதிரி எள்ளு விதைகள் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காயை எடுத்து உலுக்கி பார்த்தோன்னா அதில் ஜல் ஜல்னு ஒரு சத்தம் வரும். இந்த ஜல் ஜல்லுங்கிற சத்தத்தை வச்சு தான் அரபிக்கு இதுக்கு ஜல் ஜல் அப்படிங்கிற ஒரு பேரே இருந்திருக்கு. இந்த ஜல் ஜல் அப்படிங்கிறது ஜில் ஜில்னு மாறிச்சு. இந்த ஜில் ஜில்லுங்கிறது அதுக்கப்புறமா ஜின்ஜில்னு மாறிச்சு. இந்த ஜின்ஜில்ங்கிறதுலேருந்து தான் இப்போது நம்ம இங்கிலீஷில் போய் நல்லெண்ணெய் வாங்கணும்னு போனால் ஜிஞ்சிலி ஆயில்னு வரும். அந்த ஜிஞ்சிலி ஆயிலுங்கிறத குறிக்கிறது இதிலிருந்து வந்தது தான். அதே மாதிரி இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லுவாங்க. இந்த எல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல் எல்லுங்கிறத தான் ஜுல் ஜுல்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அரபிக்கில். அதுதான் அதுக்கப்புறமா ஜிஞ்சிலின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அரபிக்கில் இதே சவுண்டை சிம் சிம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த சிம் சிம்லேருந்து தான் செம்சென்ட் அப்படிங்கிற எகிப்திய வார்த்தைங்கிறது பிறந்துச்சு. இந்த செம்சென்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் சும் சும் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தைங்கிறது பிறந்துச்சு. இந்த சும் சும்ங்கிறதுல இருந்தால் அதுக்கப்புறமா சீசேம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறதே பிறந்துச்சு. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் எல்லை குறிக்கிறதுக்கு திலா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இருக்குது. இந்த திலா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் தைலம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறதே பிறந்துச்சு. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா எல்லா வகையான தைலம் அப்படிங்கிறது முதல்ல பிறந்தது இந்த எல்லுங்கிற சொல்லிலிருந்து தான். சரி, இந்த எல் அப்படிங்கிறது இந்திய நிலப்பரப்பில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ரைட்டு, எந்த அளவுக்கு மற்ற பகுதிகளில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பண்டைய எகிப்தியர்கள் எல்லாம் ரொம்ப புனிதமான ஒன்றா கருதியிருக்காங்க, ரொம்ப விலை உயர்ந்த ஒன்றா கருதியிருக்காங்க. அவங்களுடைய பிரெட் மேக்கிங்கில் பிரெட்டுக்கு மேலே எல்லை தூவக்கூடிய வழக்கங்கிறது இருந்திருக்கு. இதை பற்றின எகிப்திய பிரமிடு ஓவியங்கள் கூட இருக்குது. இந்த ஓவிய முறைப்படியே இன்றைக்கும் எகிப்தில் பிரெட்ஸ் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அதே மாதிரி பண்டைய எகிப்திய மன்னனான டுடக்கமன்னுடைய கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களில் எள்ளு அப்படிங்கிறது பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பண்டைய எகிப்தியர்களுக்கு இறந்து போன அரசர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய பழக்கங்கிறது இருந்துச்சு. அப்படி பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றா எள்ளு அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிமு 1550 காலகட்டத்தை சார்ந்த ஒரு பேப்பிரஸில் எள்ளு அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்திற்கான பொருளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி பண்டைய எகிப்தில் இருக்கக்கூடிய பல குறிப்புகளில் எல்லை பற்றின குறிப்புகள்ங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி கிரேக்க தத்துவஞானி ஹிப்போக்ராட்ஸ் தன்னுடைய குறிப்பில் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களில் எள்ளும் இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பை தர்றார். அதே மாதிரி பண்டைய சீனர்களும் எல்லை வந்து எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க, உணவாக பயன்படுத்தியிருக்காங்க, அதிலிருந்து எண்ணெய் எடுத்திருக்காங்க, ஏன் அதிலிருந்து இங்கு உருவாக்கி கூட எழுதவும் செஞ்சுருக்காங்க. கிமு 3000 காலகட்டத்தில் பாரசீகத்தில் எள்ளுங்கிறது ரொம்ப பெரிய பயன்பாட்டில் இருந்திருக்கு. பாபிலோனியர்கள் எள்ளுலேருந்து மதுபானத்தை தயாரித்து அதை ரொம்ப விரும்பி குடிச்சிருக்காங்க. கிமு 9 நூற்றாண்டு காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய துருக்கியில் எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது ரொம்ப பெரிய வியாபாரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது. இப்படி கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் எகிப்துக்கும் நடுவில் எள்ளு பயணப்பட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அதே சமயத்தில் அரேபியாவுக்கும் எள்ளுங்கிறது அதிகமாக பயணப்பட்டுச்சு. அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கதைகளில் ஒன்று அலிபாபாவும் 40 திருடர்கள். நாம் அதிகமாக அதை பற்றி படிச்சிருக்கோம், படமாக கூட பார்த்துருக்கோம். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களில் அவங்களுடைய குகை இருக்கு இல்லையா, திருடர்களுடைய குகை, அந்த குகையை திறக்கிறதுக்கு ஒரு மந்திர சொல்லுங்கிறது இருக்கும். அந்த மந்திர சொல்லுங்கிறது என்ன தெரியல, இந்த சீசேம் அப்படிங்கிறது எதையும் குறிக்கல, எல்லை தான் குறிக்குது. சரி, ஏன் இதுக்கு இந்த சீசேம்ங்கிற மந்திர சொல் வந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு பொக்கிஷமான ஒன்றா இந்த எள்ளுங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அதனால தான் உள்ள ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக சீசேம் திறந்துடு சீசேம் அப்படின்னு சொல்கிற விதமாக இதை சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எள்ளு காய் வெடிச்சா உள்ளே இருந்து எள்ளுங்கிற புதையல் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சீசேம் பாடுங்கிறது வெடிக்கணும், அது மாதிரி வெடிச்சு தர அப்படிங்கிறது தான் இந்த மந்திர சொல் குறிப்பாக சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் எள்ளுங்கிறத ஒரு புதையலாக பார்த்துருக்காங்க பண்டைய அரேபியர்கள். சரி, இப்படி எள்ளுங்கிறது உலகம் முழுக்க பயணிச்சது, ரைட்டு. ஆனால் தமிழர்கள் எள்ளுக்கான தொடர்புங்கிறத எப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்க?
எப்படி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நமக்கும் எள்ளுங்கிறது ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். எள்ளு அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலில் ஒன்றாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நிறைய சங்க பாடலில் எள்ளை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் பண்பாடில் எள்ளுக்கு எந்த அளவுக்கான நெருக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழர்கள் நவதானியங்களில் ஒன்றா எள்ளை வந்து மதிக்கிறாங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணப்பெண் வந்து நவதானியத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் எள்ளு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தமிழர்களுடைய வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலையுமே எள்ளு அப்படிங்கிறது இருக்கும். பிறப்பில் எள்ளு இருக்கும், பேர் வைக்கிறதுல எள்ளு இருக்கும், இறப்பு வரைக்குமே அந்த எள்ளுங்கிறது பயணிக்கும். எண்பிழி நெய்யோடு அப்படிங்கிற வரிகள் மூலமாக நற்றிணை பாடல் நம்ம எள்ளை தான் குறிக்குது. அதே மாதிரி புறநானூரில் ஒரு பாடல் வரும், அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா தலையில் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுக்கான அர்த்தத்தை வந்து அது சொல்லுது. அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடியில் இருந்தே தலையில் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதில் இந்த எள் எண்ணெயை தான் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வருது. இந்த எண்ணெய் தேய்க்கிற பழக்கங்கிறது அரசர்கள் கிட்ட இருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்குமே இருந்த ஒன்று. இது தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுக்கவுமே அப்போ பழக்கத்தில் இருந்திருக்கு. கிருஷ்ணதேவராயருடைய காலகட்டத்தில், அதாவது கிபி 1590 காலகட்டத்தில் போர்ச்சுகீஸில் இருந்து ஒரு பயணி வந்து கிருஷ்ணதேவராயரை சந்திக்க வர்றாரு. உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் வணிகம் பண்ணணும், பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வர்றார். அவருடைய பேர் டொமிங்கோ பேஸ். அவர் அவங்க வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற குறிப்பை வந்து பதிவு செய்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சீசேமாயில் தலைக்கு தேய்க்கிறாரு, மடக்கு மடக்குன்னு ரெண்டு டம்ளர் வேறு அதில் குடிச்சிக்கிறாரு, குடிச்சிட்டு பயங்கர அக்ரெசிவாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இதுதான் அது அவரை இளமையாக வச்சுக்கும் அப்படின்னு வேற அரசர் சொன்னார் அப்படிங்கிற குறிப்பை வந்து அவர் பதிவு செய்கிறார். இது சங்க காலத்தில் இருந்து 16 கடந்து இன்னைக்கு வரைக்குமே புழக்கத்தில் இருக்குது. சரி, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க அப்படிங்கிறது எள்ளிலிருந்து வந்த எண்ணெய் தான் அப்படிங்கிறது எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படின்னா, எண்ணெய் அப்படின்னாலே அது எள்ளின் எண்ணெய் தான். எள் நெய் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தைங்கிறதே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பசுவின் நெய், மற்ற விலங்குகள்லேருந்து கிடைத்த நெய், இதை வச்சு தான் நாம் வந்து விளக்கு கொளுத்திக்கிட்டு இருந்த வழக்கத்தில் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் எள்ளிலிருந்து நெய் எடுக்கலாம் அப்படிங்கிற வழக்கம்ங்கிறதே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை உருவாக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து தாவரத்தில் இருந்து நெய்யை எடுக்கலாம் அப்படின்னு முதல் முதல்ல மனுஷன் முயற்சி செஞ்சு உருவாக்குனது எள்ளிலிருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எள்ளிலிருந்து வந்த நெய் அப்படிங்கிறது தான் இது எள்நெய் எள்நெய்னு சொல்லி அதுக்கப்புறமா அது எண்ணெய்னு மாறிச்சு. இன்ஃபேக்ட் வந்து தொல்காப்பியத்திலிருந்து எள்ளை பற்றின குறிப்புங்கிறது இருக்குது. தொல்காப்பியம் எள்ளுக்கு எண் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துது. அந்த சொல்லிலிருந்து தான் இந்த எண்ணெய் அப்படிங்கிற சொல்லும் கூட பிறந்திருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் எண்ணெய்னா அது எள்ளின் நெய்யாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் மற்ற தாவர நெய்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். தேங்காயிலிருந்து கிடைச்ச நெய், ஆமணக்கிலிருந்து கிடைச்ச நெய் இப்படின்னு அதிலிருந்து நமக்கு எண்ணெய்ங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த எண்ணெய்கள் எல்லாத்தையுமே பொது பேராக எண்ணெய் அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நமக்கு எள்ளிலிருந்து வரக்கூடிய நெய்யை வித்தியாசப்படுத்தி காட்டணும்ல, அதுக்கு நம்ம என்ன சொல்ல ஆரம்பித்தோம்னா நல் எண்ணெய் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஏன் அதுக்கு நல் எண்ணெய்ங்கிற பேருனா, அவ்வளவு நல்லதுங்கிறது எள்ளின் எண்ணெயிலிருந்தும் எள்ளிலிருந்தும் நமக்கு கிடைக்குது. எள்ளில் கருப்பு எள் இருக்குது, வெள்ளை எள் இருக்குது, சிவப்பு எள் இருக்குது. இதில் கருப்பு எள்ளில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துங்கிறது இருக்குது. மற்ற எள்ளுலேயும் சத்துகள் அதிகமாக இருக்குது. என்னென்ன சத்துகள் இருக்குன்னா, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, வைட்டமின் B1 இருக்குது, வைட்டமின் C இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. இப்படி பல சத்துகள் எள்ளிலிருந்தும் எள்ளின் எண்ணெயிலிருந்தும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளோட எண்ணெயை பயன்படுத்துறதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்த வைத்தியத்தில் எள் எண்ணெயை சார்ந்து பல மருந்துகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எள்ளை சார்ந்தும் பல மருந்துகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. நடைமுறையில் கூட நல்லெண்ணெயை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு. எள்ளிலிருந்து எண்ணெயை ஆட்டி எடுப்பாங்க இல்லையா, அப்போ அதோடைய புண்ணாக்கு மிச்சமாகல, அதை கூட மருந்தாக பார்த்துருக்காங்க. மாடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த மாட்டுக்கு இந்த புண்ணாக்கை தான் எடுத்து தருவாங்களாம். அது மட்டும் இல்லை, வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்கல்ல, அப்போல்லாம் வந்து நடந்து வர்றது தான் ஒரே மார்க்கமாக இருந்துச்சு, பயண மார்க்கமாக. அப்படி நடந்து வந்த உடனேயே எள்ளோட புண்ணாக்கை லைட்டாக வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்களாம். இழந்த அத்தனை எனர்ஜியுமே உடனே அவங்களுக்கு பூஸ்டப் ஆயிரும். இப்படி எள்ளுன் எண்ணெயில் இருந்து இவ்வளவு சத்து இருக்குது அப்படிங்கிறதால தான் பெண்கள் பூ பெய்தனாங்கன்னா உடனே முட்டையில் நல்லெண்ணெயை ஊற்றி கொடுக்கக்கூடிய வழக்கங்கிறது நம்ம சடங்கில் ஒன்றா இருக்குது.
ஒரு 5-7 நாளைக்கு இப்படி முட்டையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தருவாங்க. முட்டை சாப்பிடாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது தானிய உருண்டையை எடுத்து நல்லெண்ணெயில் முக்கி அதை வந்து உணவாக தருவாங்க அந்த பெண்களுக்கு. இப்படி எள்ளோட எண்ணெயில் அவ்வளவு சத்து இருக்குது அப்படிங்கிறதால தான் அதுக்கு நல் எண்ணெய்ங்கிற பேருங்கிறது வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய்னா அந்த எள்ளின் எண்ணெயை தான் நம்ம சொல்கிறோம். தோ பரமசிவன் அவர்கள் தன்னுடைய பண்பாட்டு அசைவுகளில் பனைக்கு நிகராக எள்ளை தமிழன் பார்த்துருக்கான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். தொன்மையாக தமிழர்கள் பயிரிட்டு வளர்த்த மரங்கள் பனைமரங்கள். தமிழ்நாட்டுடைய மரங்கள்னால் அது பனைமரங்கள் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அதிகமான அளவுக்கு நம்ம பயிரிட்டு தொன்மையாக பழக்கப்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அது எள்ளை பயிரிடுறது தான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். இப்படி எள்ளையும் எள்ளோட எண்ணெயும் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இல்லை, அதை வச்சு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று எள்ளுருண்டை. எள்ளுருண்டைங்கிறத இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த எள்ளுருண்டை அப்படிங்கிறதுலேருந்து தான் லட்டுங்கிறது பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தோப்பா அவர்கள் பதிவு செய்கிறார். அதனால தான் எள்ளுருண்டையை கடவுளுக்கும் படைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளையாருக்கு பிடித்த உணவு அப்படின்னா அதில் எள்ளுருண்டையும் கண்டிப்பாக இருக்கும். கொழுக்கட்டைங்கிறது லேட்டர் ஆடிஷன் தான், அதுக்கு முன்னாடி எள்ளுருண்டையை தான் அதிகமாக வந்து படைச்சிருக்காங்க. பிள்ளையாருக்கும் தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பிள்ளையார் வரலாறுல நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். இப்போது இந்த எள்ளுருண்டை இருக்கு இல்லையா, இந்த எள்ளுருண்டை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பல பாடல்கள்லேருந்து கிடைக்குது. ஏன் பெரியாழ்வார் கூட அவருடைய பாடலில் எள்ளுருண்டையை பற்றின குறிப்பை தரார். இந்த எள்ளுருண்டைங்கிறது வட இந்தியாவிலையும் அதிக அளவுக்கு புழக்கத்தில் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அலெக்சாண்டருடைய படைங்கிறது இந்திய நிலப்பரப்பு மேலே படையெடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அப்போது அரிஸ்டாபுலஸ் அப்படிங்கிற ஒருத்தரும் அந்த படையோட கூட வர்றார். அவர் வந்து ஒரு ஸ்காலர். அலெக்சாண்டர் ஆர்மி போன எல்லா வழிகள்லையுமே அவர் பார்த்த விஷயங்களெல்லாம் பதிவு செய்கிறார். அதில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மேட்டர் வந்து பதிவு செய்கிறார். என்னென்னா, இந்தியாவில் இந்த சீசேம் சீட்ஸை ஹனியோட கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு, அதை பதிவு செய்கிறார். அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கம்யூனிட்டி மார்க்கெட்டில் அவங்க பாட்டுக்கு போய் அதை ஓசியில் எடுத்து சாப்பிட்றாங்க, காசு கொடுக்கறது இல்லை, பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்கிறார். இப்படி பார்ப்பனர்களுக்கு ரொம்ப பிடித்த உணவாக இந்த எள்ளுருண்டை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் அது உடனே நடந்துச்சா அப்படின்னா இல்லை, அதுக்கு பின்னாடி தான் ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எள்ளுருண்டைங்கிறது ஞாபகம் வர்றதை தாண்டி அதிகமாக நம்ம இறந்தவங்களுக்கு வந்து நினைவாக வந்து பிண்டம் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அதில் எள்ளை வச்சு தான் பிடிப்போங்கிறது ஞாபகம் வரும். இறப்புக்கான ஒரு அடையாளமாக இந்த எள்ளு அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே மாறிடுச்சு. ஒரு காலத்துலலாம் இறந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு முதல் தெய்வமாக இருந்தாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. நம்ம இப்படி தானியத்தை வந்து படையலாக படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்த உணவை முன்னோர்களுக்கு படைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்துக்கு பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா அதிலிருந்து விளைவித்த முதல் வித்தை வந்து எடுத்துகிட்டு வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறதுங்கிறது வழக்கமாக மாறியிருக்கு. அப்படி இறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றை தான் படைக்கிறதுங்கிறது நமக்கு பழக்கமாக இருந்துச்சு இல்லையா. அதில் எள்ளை வந்து நாம் படைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்த்துருக்கோம். எள்ளை இறந்தவர்களுக்காக படைக்கிறது தமிழர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு பழக்கமாக இன்னைக்கு வரைக்குமே இருந்திருக்கு. இது இந்தியா முழுக்கவுமே ஒரு கட்டத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்படி இறந்தவர்களுக்காக இந்த எள்ளு படைக்கப்படுறதா இன்னைக்கு மாறி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய எள்ளை ஆதியில் பார்ப்பனர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ரிக்வேதத்தில் எள்ளை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயத்தில் மனு தர்மத்தில் பார்த்தீங்கன்னா, மனு தர்மத்தில் எள் அப்படிங்கிறது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மனு தர்மத்தில் எள்ளில் இருந்து எண்ணெயை எடுக்கிறவங்கிட்ட தானம் வாங்கக்கூடாது, ஏன்னா அவன் 10 கசாப்பு கடைக்காரனுக்கு நிகரானவன் அப்படிங்கிற அர்த்தங்கிறது அதில் வருது. ஏன் அந்தளவுக்கு எள்ளை வெறுத்தாங்க அப்படின்னா, நெய்ங்கிறது தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தின ஒன்றா இருந்துச்சு. மாட்டிலிருந்து கிடைத்த நெய்யை தான் அவங்க தங்களுடைய எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தினாங்க. தானியத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒத்துக்காத ஒன்றா இருந்துச்சு, அது தடை செய்யப்பட்ட ஒன்றா இருந்துச்சு அவங்களுடைய மத வழக்கப்படி. அதனால் இந்த எள்ளிலிருந்து கிடைத்த எண்ணெயையும் எள்ளையும் அவங்க தள்ளி தான் வச்சாங்க. அதுக்கப்புறமா காலகட்டத்தில் தான் எள்ளிலிருந்து நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா
எல்லை அவங்க கஸ்டடிக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக பல கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு விஷ்ணுவுடைய வியர்வையிலிருந்து வந்தது தான் எள்ளு. நீங்கள் எள்ளை க்ளோஸ்அப்பில் உத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்வை துளி மாதிரியே இருக்கும். அது யாரோட வேர்வை துளினா விஷ்ணுவுடைய வேர்வை துளி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மகாபாரதத்தில் எள்ளுங்கிறது ரொம்ப புனிதத்தன்மையானது அப்படிங்கிற குறிப்பெல்லாம் வரும். ஏன் விஷ்ணு புராணத்தில் என்னுடைய வியர்வை துளியிலிருந்து வந்த இந்த எள்ளை தானமாக நிறைய பேருக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தானம் யாருக்கு வழங்கணும் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கக்கூடிய எள்ளை தூக்கி தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது தான் குறிப்பாக அதில் சொல்கிறாங்க. இப்படி எள்ளுங்கிற இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு அதுக்கான கதைகள் உருவாக்கப்படுது இல்லையா, அதுக்கப்புறமா எள்ளு அப்படிங்கிறத இறப்புக்கான ஒரு சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான், அதை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. எள்ளிலிருந்து எண்ணெயை எடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க பிரம்மதேய நிலங்கள், பிரம்மதேய ஊர்கள் இருக்குல்ல, அதாவது பண்டைய அரசர்கள் பார்ப்பனர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினாங்க இல்லையா, அந்த பிரம்மதேயங்களில் வாழக்கூடாதுங்கிற உத்தரவுங்கிறது பல்லவர் காலகட்டத்திலையும் பிற்கால சோழர்கள் காலகட்டத்திலையும் இருந்திருக்குங்கிற கல்வெட்டு குறிப்புகள்ங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி எள்ளுங்கிறது இறப்போட சம்பந்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக இன்னும் கஸ்டம்ஸ்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. யமதர்மராஜாவுடைய கணக்கு பிள்ளையாக இருக்கிறவர் யார், சித்திரகுப்தன். சித்திரகுப்தனுக்காக நடக்கக்கூடிய ஒரு விழாவில் இருக்கக்கூடிய நோன்பு தான் நயினார் நோன்பு. இந்த நயினார் நோன்புல எள்ளை மட்டுமே சாப்பிட்றது, சித்திரகுப்தனுக்கு யமதர்மராஜாவுக்குலாம் வந்து எள்ளை படைக்கிறது அப்படிங்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி எள்ளுங்கிறது இறப்போட சம்பந்தப்பட்ட ஒன்று, பித்ருக்களுக்காக படைக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மாற்றி அதை நோக்கி யோசிக்க வச்சு எள்ளுக்கும் நமக்குமான தொடர்புங்கிறத ஒரு அவசியம் மூலமாக பிரிக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது காலப்போக்கில் பண்பாட்டு ரீதியாக நடக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எள்ளு சார்ந்தே பயணிக்க ஆரம்பித்தது, வளர ஆரம்பிச்சது. எள்ளு சாதம், எள்ளு சம்பந்தமான தின்பண்டங்கள் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்வியலில் உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் இவ்வளவு தடைகள் தடங்கள் இதெல்லாம் கடந்தும் எள்ளு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியலில் ஒன்றாக தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கும் தொடருது அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியமான ஒன்றாக நம்ம பார்க்கணும். இது எப்படின்னா, பீஃப் அப்படிங்கிறத பார்ப்பனர்கள் ஆதியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளை விட உயர்ந்தவர்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பீஃபை வந்து புனிதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு மாற்றிக்கிட்டாங்கங்கிற வரலாறை பீஃபோட ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம் இல்லையா. எள்ளு அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. நாம் சாப்பிடக்கூடிய உணவாக எள்ளுங்கிறது இருந்துச்சு, அதை அவங்க அப்படியே தூக்கிக்கிட்டு எள்ளை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி செஞ்சாங்க. இதுதான் எள்ளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணரசியல். சரி, எள்ளோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டோம். எள்ளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய்க்கும் எண்ணெய்களுக்குமே நிறைய ஹிஸ்ட்ரிங்கிறது இருக்குது. அதை ஒரு நாள் தனியாக நம்ம நல்லெண்ணோடைய ஹிஸ்ட்ரியில டீட்டெயிலாக பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத. சரியா? சரி, ஓகே பிகிபஸ். எள்ளுடைய வரலாறுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். எள்ளை பற்றின வரலாறு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.